இன்றைக்கி நம்ம சிம்பிளாக பிடிக்கொழக்கடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன். ஒரு கப்பில் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெள்ளைக்கட்டியை வந்து நுணுக்கி எடுத்துட்டேன். எள்ளு, கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்திருக்கேன். தேங்காய் சீனியை கொஞ்சம் பல்லு பல்லாக போட்டிருக்கேன். சின்ன துண்டு சுக்கு. இப்போ நம்ம வந்து எள்ளை வந்து முதல்ல வறுத்து எடுத்துக்கிடுவோம். இந்த வெள்ளை நுணுக்குனதை வந்து கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கிறணும். எல்லாம் வறுத்து எடுத்துக்கிடுவோம். அப்போதான் வாசனையாக இருக்கும். வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம மாவு பிசைஞ்சுக்கிடுவோம். ஒரு பாத்திரத்தில் மாவை போட்டுக்கிடுவோம். சுக்கு நுணுக்கி போட்டிருக்கேன். எல்லாம் வறுத்தாச்சு, அது கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். தேங்காய் பழுப்பெல்லாம் போட்டு வச்சதையும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இப்போ வெள்ளத்தை காய்ச்சிட்டேன். 5 மினிட்ஸ் கொதிக்க வச்ச பிறகு அடியில் மண் எதுவும் இருந்தால் அடியில் தங்கிரும். இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளை தண்ணி எடுத்து ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி பிசைஞ்சுக்கிறணும். இந்த வெள்ளைப்பாகு வந்து நம்ம ஆற வச்சு ஊற்றணும், இல்லாட்டி வெந்துடும் மாவு. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம தேவைக்கு தக்கன பெருசோ சிறுசோ உருட்டிக்கிறலாம். இப்படி பிடிச்சு பிடிச்சு எடுக்கணும். இப்போ பிடி கொழக்கட்டை பிடிச்சு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இட்லி சட்டியில் இட்லிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கிட்டு வரிசையாக வச்சிட வேண்டியது தான். கொழக்கட்டை வெந்துருச்சு. கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பிடி கொழக்கட்டை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.